வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன குரல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கும் பெருமித நீர்த்து. என்னென்னா, செருக்கு தான்ற அகங்காரம், சினம் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுற தன்மை இல்லை புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிற தன்மை, சிறுமை அப்படின்றது என்ன சொல்லுன்னா பெண்ணாசை, இந்த மூன்றும் இல்லாதவர்கள் எல்லா பெருமைகளையும் ரொம்ப இயல்பாக அடைகிறதற்கு இல்லை அவங்களை எந்த விஷயத்துலையும் வந்து சிறுமைப்படுத்தாமல் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும் சொல்கிறாரு. இப்போ தான்ற ஒரு அகங்காரம் இருக்கிறவர்னா ஒரு டீமுக்குள்ளே பர்ஃபார்ம் பண்ணும்போது யாருமே அவர்கிட்ட தொடர்ந்து செயல்படுறதுக்கோ இல்லை அவர் கூட யாருமே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னு கண்டிப்பாக விரும்ப மாட்டோம். எனக்கு எல்லாம் தெரியும் இல்லை அந்த ஒரு ஆட்டிடியூட் இருந்தால் இல்லை அந்த மாதிரி மற்ற எல்லாத்தையும் நடத்தினா கண்டிப்பாக யாரும் சேர்ந்து இருக்க மாட்டோம் இல்லையா அடிப்படையாகவே. அதேமாரி கோபம், தார்மீக கோபம் அப்படின்றது அது தவறு, அதை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு சொல்கிற தார்மீக கோபம். ஆனால் நான் சொல்கிறது தான் செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு டாமினேஷன் இருக்கும்போது ஆப்வியஸாக யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் இல்லைங்களா. செகண்ட் திங், சிறுமை அப்படின்னா சின்ன புத்தின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது ஒரு பெண் மேலே அவங்களோட இயல்பு இல்லாமல் அவங்களோட விருப்பம் இல்லாமல் அவங்களோட வந்து விரும்புறது இல்லை வந்து அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை காமம்ன்றது நம்ம ஆக்சுவலாக ஆசை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம காமம்ன்ற ஒரு வார்த்தை தவறான ஒரு விஷயம், ஆனால் அதுக்கான சரியானது சிறுமைன்னு சொல்கிறாரு. பெண்ணாசை மூலமாக செயல்படுறது, அதன் மூலமாக அதனோட சிந்தனை நிலையில் செயல்படுறது சிறுமைன்னு சொல்கிறாரு. இந்த மூன்று விஷயங்கள் இல்லாமல் இல்லை இந்த மூன்று விஷயங்களை ஒழுங்குபடுத்தி ஒருத்தன் செயல்படும் போது மிகப்பெரிய அளவில் வெற்றி வர்றதுக்கு வாய்ப்பு அமையும்னு சொல்லி சொல்கிறாரு. உங்களுக்குள்ள இந்த குணங்கள் இருக்கா, இருந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் மாற்றிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இல்லை இது ஒரு டூலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் யாருக்காவது இந்த குணங்கள் வந்து இருக்குது அப்படின்னா இந்த குரலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி சின்ன ஒரு விளக்கங்கள் மூலமாக புரிய வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நாங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லை என்னென்ன சஜஷன் உங்களுக்கு இருக்கோ தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப பெரிய அப்ரிசியேஷனாக இருக்கும், அதை நாங்கள் மேலும் ரொம்ப சிறப்பாக செயல்படுறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும். தேங்க்யூ.